கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அதிகாரம் 61. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனங்களுக்கு தெளிவான வியாக்கியானம் சொல்கிறார். நாசரேத்தில் உள்ள ஜப ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து பிரவேசித்து இந்த வேத பகுதியை வாசித்தார். ஒருவேளை அந்த நாளில் இந்த வசன பகுதியை வாசிக்க வேண்டும் என்று ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கலாம். இந்த வாக்கியங்கள் இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் இந்த வசனங்களை வாசித்து முடித்த பின்பு உங்கள் காதுகள் கேட்க இந்த வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று சொன்னார். லூக்கா 4:21. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜப ஆலயத்தில் உள்ள எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. லூக்கா 4:17-20. ஏசாயா தீர்க்கதரிசி பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களுக்கு விடுதலையை அறிவித்தார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய செய்தியை அறிவிக்கிறவர். கிறிஸ்துவானவரும் அடிமைப்பட்டிருக்கிற இந்த உலகத்திற்கும் கர்த்தரை விட்டு காணாமல் போயிருக்கிற இந்த உலகத்திற்கும் சந்தோஷமான விடுதலையை அறிவிக்கிறார். மனுஷர் தங்களுடைய ஆத்மாவில் ரட்சிக்கப்படுவதே மெய்யான விடுதலை. அதுவே சந்தோஷமான யூபிலி. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு கிறிஸ்துவானவர் தகுதியுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று ஏசாயா சொல்லுகிறார். இந்த வாக்கியத்தை இயேசு கிறிஸ்து சொல்வதாகவும் வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். தேவனுடைய ஆவியானவர் தீர்க்கதரிசிகள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்கள் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் தேவனுடைய செய்தியை உண்மையாய் அறிவிக்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவரே அவர்களுக்கு செய்தியை கொடுக்கிறார். என்ன செய்தியை சொல்ல வேண்டும் என்றும், அதை யாரிடத்தில் சொல்ல வேண்டும் என்றும், அதை எப்படி சொல்ல வேண்டும் என்றும் கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை வழிநடத்துகிறார். தேவனுடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் எப்போதும் அளவில்லாமல் தங்கியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது தேவ ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து தங்கினார். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். மத்தேயு 3:16. தம்முடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் யாரையெல்லாம் அனுப்புகிறாரோ அவர்கள் எல்லோரையும் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களை ஊழியத்தை செய்ய அனுப்புவதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை தம்முடைய ஊழியத்திற்கு தெரிந்தெடுத்து அவரை அபிஷேகித்து அனுப்புகிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்றும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்றும் ஏசாயா சொல்லுகிறார். இந்த வாக்கியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதாகவும் வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். பிதாவானவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறார். தம்முடைய ஆவியினால் அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். மேசியா என்னும் பெயருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவே மேசியாவாக இருக்கிறார்.
பிதாவானவர் தம்முடைய குமாரனை சந்தோஷத்தின் தைலத்தினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். எபிரேயர் 1:9. கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி இங்கு விரிவாக சொல்லுகிறார். இந்த ஊழியத்தை செய்யுமாறு கர்த்தர் ஏசாயாவை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இந்த வாக்கியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதாகவும் வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 5 விதமான ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். அவையாவன: சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், காயம்பட்டவர்களை குணப்படுத்த வேண்டும், சிறைப்பட்டவர்களை மீட்க வேண்டும், துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்ய வேண்டும், ஜனங்களை நீதியின் விருட்சங்களாக நாட்ட வேண்டும், ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய செய்தியை பிரசங்கம் பண்ண வேண்டும், அவர் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் தீர்க்கதரிசன ஊழியத்தின் ஒரு பகுதியாக அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் வேண்டும், சிறுமைப்பட்டவர்களுக்கும் தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி இருக்கிறவர்களுக்கும் தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், மீட்பருடைய செய்தி அவர்களுக்கு நற்செய்தியாக இருக்கும், கிறிஸ்துவானவர் வியாதியஸ்தரை சொஸ்தமாக்கும் ஊழியத்தை செய்ய வேண்டும், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுவதற்காக பிதாவானவர் தம்முடைய குமாரனை அனுப்பியிருக்கிறார். தங்களுடைய இருதயம் பாவத்தினால் நொறுங்கி போயிருக்கும்போது அவர்கள் குற்ற உணர்வுகளினால் வேதனைப்படுவார்கள். தேவனுடைய கோபத்தை நினைத்து பயந்து நடுங்குவார்கள். கர்த்தருக்கு முன்பாக தங்களை வெகுவாய் தாழ்த்துவார்கள். இவர்களிடம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது நொறுங்குண்ட இருதயங்களுக்கு காயம் கட்டப்படும், அதன் வேதனை குறையும், அவர்களுடைய பயம் நீங்கும். ஏசாயா தீர்க்கதரிசி விடுவிக்கிற ஊழியத்தை செய்ய வேண்டும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூற வேண்டும். கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை ஜனங்களுக்கு சுவிசேஷ செய்தியை அறிவிப்பதற்காக அனுப்பினார். இவர் நற்செய்தியை பிரசங்கிக்கிற தீர்க்கதரிசி, வியாதியை குணப்படுத்துகிற பிரசங்கியார். இவர் ராஜாவைப் போல ராஜாசனங்களை அறிவிக்க வேண்டும். ராஜாக்கள் 2 விதமான செய்திகளை சொல்லுவார்கள். அவையாவன: தங்களுடைய சிநேகிதருக்கு சமாதானத்தை அறிவிப்பார்கள், தங்களுடைய சத்துருக்கள் மீது யுத்தத்தை அறிவிப்பார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை அறிவிக்க வேண்டும். யூதர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்தபோது கோரேசு ராஜா அவர்களுக்கு விடுதலையை அறிவித்தார். கோரேசை போலவே ஏசாயாவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை அறிவிக்க வேண்டும். அவர் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்த வேண்டும். சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை பண்ணுவதற்காக சிறைச்சாலையின் கதவுகளை திறக்க வேண்டும். நம்முடைய பாவத்தின் குற்ற உணர்வுகளினால் தேவனுடைய நீதிக்கு முன்பாக நாம் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம். பாவத்திற்கு அடிமைகளாக விற்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக நாம் கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக தம்முடைய ஜீவனையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். தேவனுடைய நீதிக்கு முன்பாக நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய் நாம் செலுத்த வேண்டிய கிரயத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செலுத்தினார். தம்முடைய சுய இரத்தத்தையே நம்மை மீட்கும் மீட்பின் கிரயமாக செலுத்தினார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனின் கிருபாதார பலியை அங்கீகரித்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனுக்குலத்திற்கு மீட்பு உண்டாயிற்று. தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து நம்முடைய இரட்சிப்புக்காக ஜெபிக்கும்போது கிறிஸ்துவானவர் நம்முடைய ஆத்துமாக்களை இரட்சிக்கிறார். நாம் விசுவாசத்தினால் இரட்சிக்கப்படுகிறோம். நம்முடைய விசுவாசத்தினாலேயே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்கும் போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நாம் பாவத்தின் ஆளுகையில் இருக்கும்போது சாத்தானுடைய வல்லமையினால் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவானவர் சாத்தானை ஜெயித்தவர். நம்மை சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பண்ணுகிறார். பாவத்தின் நிகத்தை உதறி போடுவதற்கு நம்மை பலப்படுத்துகிறார். நம்முடைய கழுத்தின் மீது சுமத்தப்பட்டிருக்கிற பாவத்தின் பாரங்களை கிறிஸ்துவானவர் இறக்கி வைக்கிறார். குமாரனாகிய கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நம்மை மீட்பதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். குமாரன் நம்மை விடுதலை பண்ணும்போது நாம் மெய்யாகவே விடுதலையாவோம். இதுவே இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சாரம். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது யூபிலி வருஷத்தை அறிவிக்கும் போது எக்காலம் ஊதுவதற்கு சமமாய் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை
இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியிலே அறிவிக்கிறார். அப்பொழுதும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்காள சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும். லேவியராகமும் 25:9. அவன் கூலிக்காரனைப் போலவும் தங்க வந்தவனைப் போலவும் உன்னோட இருந்து யூபிலி வருஷம் மட்டும் உன்னிடத்தில் சேவிக்க கடவன். லேவியராகமும் 25:40. யூபிலி வருஷமே இங்கு கர்த்தருடைய அனுகிரக வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய இலவசமான கிருபை அவருடைய அனுகிரக வருஷத்தில் அறிவிக்கப்படுகிறது. இந்த வருஷத்தில் ஜனங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுவதினால் இந்த வருஷம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட வருஷமாகவும் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமாகவும் இருக்கும். நம்முடைய ஆத்மாக்களை நம்முடைய சுய முயற்சியினால் ரட்சிக்க முடியாது. நம்முடைய ஆத்மாவை மீட்பதற்கு நம்மால் மீட்பின் கரையத்தையும் செலுத்த முடியாது. நாம் எந்த கரையத்தை செலுத்தினாலும் அந்த கரையத்தை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். நாம் செலுத்தும் கரையும் நம்முடைய ஆத்மாவை மீட்பதற்கு போதுமானதாக இராது. இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தை மாத்திரமே நம்முடைய பாவத்தை நீக்கும் மீட்பின் கரையமாக கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையினால் நமக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். நம்மை ரட்சிப்பதற்கு சித்தமுள்ளவராயும் விருப்பமுள்ளவராயும் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை கூறுவது போல தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறுகிறார். பாவத்தின் மீதும் சாத்தான் மீதும் மரணத்தின் மீதும் நரகத்தின் மீதும் அந்தகார வல்லமைகள் மீதும் தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கிறிஸ்துவானவர் கூறுகிறார். நாம் விடுவிக்கப்பட வேண்டுமென்றால் சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்பட வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கல்வாரி சிலுவையிலே சாத்தானுடைய எல்லா அந்தகார சக்திகளையும் முறியடித்து அவனை ஜெயித்தார். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் கிறிஸ்துவின் சபைக்கு விரோதமாகவும் கலகம் பண்ணுகிறவர்கள் மீது தேவன் நீதியை சரிக்கட்டும் நாள் வந்திருக்கிறது. விசுவாசிகளுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய நீதிக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் சத்துருக்கள் மீது தம்முடைய நீதியை சரிக்கட்டுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கிப்பவராகவும் வியாதியஸ்தரை சொஸ்தமாக்குகிறவராகவும் சிறைப்பட்டிருக்கிறவர்களை விடுவிக்கிறவராகவும் இருக்கிறார். அதே சமயத்தில் அவர் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் சொல்லுகிறவராகவும் ஆறுதல் செய்கிறவராகவும் ஊழியம் செய்கிறார். துக்கப்படுகிறவர்கள் தங்கள் ஆறுதலுக்காக உலகத்தை பார்க்கக்கூடாது. அவர்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். அப்போது அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவர்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். சியோனிலே துயரப்பட்டவர்களுக்கு சியோனில் இருந்தே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வருகிறது. சியோனிலே துயரப்படுகிறவர்கள் பரிசுத்தமான துக்கத்தில் நிரம்பி இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் துக்கங்களையும் கண்ணீர்களையும் கர்த்தருடைய கிருபாசனத்திற்கு முன்பாக தெரியப்படுத்துகிறார்கள். கிறிஸ்துவானவர் தம்முடைய சமூகத்திலே வந்து துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார். கிறிஸ்துவின் ஆவியானவர் தேற்றரவாளராய் இருந்து அவர்களை தேற்றுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறும்போது அவர்களுடைய துயரம் அவர்களை விட்டு நீங்கும். அவர்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவர்களுடைய அழுகையின் புலம்பல் ஆனந்த கீதமாகும். வேதனையோடு பாடியவர்கள் இனிமேல் துதியின் கீதங்களை பாடுவார்கள். துயரப்பட்டவர்களின் சாம்பலுக்கு பதிலாக கர்த்தர் அவர்களுக்கு சிங்காரத்தை கொடுப்பார். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல நிற்கும். அவர் தம்முடைய வார்த்தையினால் துயரத்தை நீக்கி போடுவார். துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவார். அவர்கள் இரட்டுடுத்தி சாம்பலிலே வேதனையோடும் துயரத்தோடும் இருந்தாலும் கர்த்தர் அவர்களுடைய துக்கத்தை நீக்குவார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பார். துயரப்படுகிறவர்கள் துக்க முகத்தோடு இருப்பார்கள். அவருடைய கண்களில் அழுகையின் கண்ணீர் நிரம்பி இருக்கும். அவருடைய முகங்கள் சோகமாய் இருக்கும். கர்த்தரோ அவருடைய துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுப்பார். அவருடைய முகங்கள் சந்தோஷத்தினால் பிரகாசமாய் இருக்கும். துயரப்படும் போது அவருடைய ஆவி ஒடுங்கி போயிருக்கும். கர்த்தரோ அவருடைய ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக அவர்களுக்கு துதியின் உடைகளை கொடுப்பார். ரகசியமாய் அழுதவர்கள் இப்போது வெளிப்படையாய் சந்தோஷப்படுவார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுவடை செய்வார்கள். கிறிஸ்துவின் சபை தேவனுடைய திராட்சை தோட்டமாய் இருக்கிறது. சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லாம் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையில ஆத்துமாக்களை நட்டுகிறவராகவும் இருக்கிறார். நாம் தேவனுடைய ஜனமாக இருக்க வேண்டும் என்பதே கிறிஸ்துவின் சித்தம்.
இதற்காகவே அவர் நம் மத்தியில் ஏராளமான கிரியைகளை செய்கிறார். நமக்கு அநேகம் நன்மைகளை செய்கிறார். நாம் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறோம். நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற நீதியின் விருட்சங்களாகவும் ஜீவனுள்ள விருட்சங்களாகவும் இருக்கிறோம். நம் மூலமாய் சபைக்கு பிரயோஜனம் உண்டாக வேண்டும். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் சிலாக்கியமும் கர்த்தருடைய பிள்ளைகள் மீது வந்து தங்கும். கர்த்தருடைய ஒளி அவருடைய பிள்ளைகள் மீது பட்டு பிரகாசிக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தரும் தம்முடைய ஜனத்தில் மகிமைப்படுவார். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய சபையில் நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களாய் இருப்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் மகிமைக்காக நாட்டப்பட்டிருப்பார்கள். நிறைவேறிய முன்னறிவிப்புகள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை கூற அவர் என்னை அனுப்பினார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூற அவர் என்னை அனுப்பினார். கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலை கூற அவர் என்னை அனுப்பினார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூற அவர் என்னை அனுப்பினார். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்மா கலிகூர்ந்திருக்கிறது. அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தியிருக்கிறார். நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். நிறைவேற வேண்டிய முன்னறிவிப்புகள். நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூற அவர் என்னை அனுப்பினார். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய அவர் என்னை அனுப்பினார். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த அவர் என்னை அனுப்பினார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க அவர் என்னை அனுப்பினார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்க அவர் என்னை அனுப்பினார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்க அவர் என்னை அனுப்பினார். கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்று மனுஷர் அழைக்கப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவர்களை கட்டுவார்கள். பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பட்டணங்களை கட்டுவார்கள். பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். புறஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்ப்பார்கள். அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணை ஆட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். ஜனங்கள் உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் புறஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பீர்கள். அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். இலச்சைக்கு பதிலாக புறஜாதியாரின் பாகத்தில் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவீர்கள். நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் உங்கள் கிரியையை உண்மையாக்குவார். கர்த்தர் உங்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவார். அவர்கள் சந்ததியானது புறஜாதிகளின் நடுவில் இருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். மேசியா அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பதற்கு காரணம் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை அறிவிக்க, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்க, கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை கூற, தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூற, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த, அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்க, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆசீர்வாதங்கள். சாந்தகுணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சாந்தகுணம் உள்ளவர்களை கர்த்தர் நியாயத்திலே நடத்தி அவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்தகுணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். கர்த்தர் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் இரட்சிக்கிறார். கர்த்தர் சாந்தகுணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். கர்த்தர் சாந்தகுணம் உள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து களிகூறுவார்கள். மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களிகூறுவார்கள். சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை கேட்பார்கள். சாந்த குணம், இதை நாட வேண்டும். இது ஊழியக்காரரின் சுபாவமாக இருக்க வேண்டும். இது ஆவியின் கனியாக இருக்கிறது.
இதை தரித்து கொள்ள வேண்டும், இதை பின்பற்ற வேண்டும். மற்றவர்கள் நம்மை எதிர்க்கும்போது நாம் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமது சாந்த குணத்தை வெளிப்படுத்த வேண்டும். சத்தியத்தை பெற்றுக்கொள்ள சாந்த குணத்தை பயன்படுத்த வேண்டும். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு எடுத்துக்காட்டானவர்கள் மோசே, கிறிஸ்து, பவுல். சுவிசேஷத்தின் மையப்பகுதியே விடுதலைதான். மனுஷரை அடிமைத்தனத்திற்கு உள்ளாக்குவதற்கு கர்த்தர் பிரமாணங்களை கொடுக்கவில்லை. மனுஷருடைய ஜீவியத்தை ஒழுங்குபடுத்தும் வழிமுறைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லோருக்கும் எல்லா தேசத்திலும் விடுதலை உண்டாக வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். கிறிஸ்தவ மார்க்கம் அடிமைத்தனத்தை அங்கீகரிக்கவில்லை. யாரும் யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது. எஜமான்கள் வேலையாட்களை அன்போடு நடத்த வேண்டும். வேலையாட்களும் எஜமானுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். லூக்கா 4:18 சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் என்று கூறப்பட்டிருப்பது அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு என்று பொருள்படாது. இவர்கள் தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் நொறுங்கி போய் துயரம் அனுபவிக்கிறவர்கள். இவர்கள் சாத்தானுக்கும் வியாதிக்கும் தோல்விக்கும் சாபத்திற்கும் பலவீனத்திற்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கும் அடிமைகளாக இருக்கிறவர்கள். இந்த அடிமைத்தனம் இவர்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஆகியவற்றை அழித்து போடுகிறது. இந்த வார்த்தை பரதேசில் உள்ள சிறைப்பட்டவர்களை குறிக்கலாம். பாதாளத்தில் உள்ள நீதிமான்களுடைய ஆவிகளை அவருடைய விருப்பத்திற்கு மாறாக சாத்தான் காவலில் வைத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறிய போது அவர் பாதாளத்தில் கட்டுண்ட ஆவிகளை விடுவித்து தம்மோடு பரலோகத்திற்கு அழைத்துச் சென்றார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் கொடுக்கப்படும். ஆனந்த தைலம் என்பது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகிறது. பண்டிகை நாட்களிலும் சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் காலத்தை பயன்படுத்துகிறார்கள். துக்க நாட்களில் தைலத்தை பயன்படுத்துவதில்லை. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை கொடுக்கப்படும். ஒடுங்கின ஆவி என்பது நொறுங்குண்ட ஆவியையும் பாரமான ஆவியையும் குறிக்கும். உடை என்பது துதியையும் ஸ்தோத்திரத்தையும் குறிக்கும். மங்கி எரிகிற திரி, கண்கள் இருளடைந்திருப்பது ஆகிய வாக்கியங்கள் ஒடுங்கின ஆவிக்கு அடையாளமாகும்.